பிப்ரவரி 9, 1914. எம்மனே நின்னை எப்பெயர் தலைப்பினும் அது மக்கள் குலத்துதிக்க சிரேஷ்டர் நின்னை தேடி அடைவதற்கே நின்னை விட்டு வெகு தூரம் விலகி போவதாக தோன்றுபவர்கள் கூட தங்கள் மீதே கவனத்தை எல்லாம் செலுத்துவோரும் கூட நிலையற்ற விஷய போகங்களில் அவர்கள் ஈடுபடும் போதே அவற்றில் ஒரு பூரண இன்ப நுகர்ச்சியையும் ஒரு பூரண திருப்தியையும் நாடுகிறார்கள் அன்றோ. இம்முயற்சியும் கூட நின் திருவடிகளை அவர்கள் அடைய உதவும் அல்லவா? நீயோ ஒவ்வொன்றின் கற்ப கிரகத்திலும் வதிக்கிறாய். எப்பொருளின் உள்ளும் ஆணவத்தின் அதர்ம நிலையிலும் கூட நின்னை காண முடிகிறது. ஆகவே ஒரு நாள் இவையெல்லாம் கூட நின்னால் நெய்வேற்கையாக மாறிவிடாதோ? ஆனால் ஒன்றை மட்டும் அணுக விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் தமோகுணம், அசேதனத்தின் ஆழ்ந்த தூக்கம். கண்ணிழந்த அசேதன நிலை நின்புறம் நோக்கி ஏறுவதற்காக அமைந்த ஏணியின் கீழ்ப்படியே இது. இந்த மூல இருளி நின்று நம்மில் சேதனத்தை கணிக்க செய்ய வல்லவா நின் பிரயாத்தனம் எல்லாம்? அசேதன நிலையை விட விருப்பு வெறுப்புகள் கூட உகந்தவை எனலாம். இந்த விசுவத்துக்கெல்லாம் பின்னால் அடிப்படையே போன்றுள்ள அசேதனத்தை வெல்ல நாம் முனைய வேண்டும். இன்னம், மனம், பிராணன், உடல் இவற்றின் மூலம் இவ்வசேதனத்தை சிறுக சிறுக ஒளிரும் சேதனமாக மாற்றியாக வேண்டும். எம்மனே, அன்பினிய ஆண்டையே, எல்லோரிடத்தும் நீ இருப்பதை கண்கூடாக நான் பார்க்கிறேன். நின்னை கரைக்கானா பக்தியுடன் வழிபடுகிறேன்.